அன்று ஜெயக்குமார் தனது வயிற்று பிழைப்புக்காக ஒரு வேலை கேட்டு வீதி வீதியாக அலைந்த போது ஒரு சர்வர் வேலைக்கு கூட நீ தகுதி இல்லை என துரத்தி அடித்தார்கள். குள்ளமானவன், அழகில்லாதவன், அறிவில்லாதவன் என மட்டம் தட்டினார்கள். ஆனால் இன்று ஜெயக்குமாவின் சொத்து மதிப்பு 40 பில்லியன் டாலர்களையும் கடந்து விட்டது. இவ்வுலகின் மிக முக்கிய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இவரும் உள்ளார். அன்று ஸ்டீவ் ஜாப்ஸ் தனது வேலையை இழந்து போதைக்கு அடிமையாகி ஓர் பைத்தியம் போல சுற்றித் திரிந்த போது, வாழ்வில் பொறுப்பில்லாமல் சுற்றித் திரிகின்றானே, இவனெல்லாம் எங்கு உருப்படப் போகின்றான் என குறை கூறியது இவ்வுலகம். ஆனால் இன்று உலகின் நம்பர் 1 தொழில்நுட்ப நிறுவனமான ஆப்பிள் நிறுவனமும் அந்த பைத்தியக்கார இளைஞனால் உருவாக்கப்பட்டதே. ஓர் வைரம் மண்ணில் புதையுண்டு கிடக்கும் போது அதுவும் பார்ப்பதற்கு ஓர் சாதாரண கூழாங்கல்லாகவே தெரியும். ஆனால் அந்த வைரத்தை ஒருவன் அடையாளம் கண்டு அதை பட்டை தீட்டி உறுதிப்படுத்தும் போதே அதன் உண்மையான பெருமதியை இவ்வுலகம் உணர்ந்து கொள்கின்றது. நண்பா, நீயும் அவ்வைரம் போன்றவனே. இன்று நீ இவ்வுலகின் கண்களுக்கு மண்ணில் புதைந்து கிடக்கும் ஓர் கூழாங்கல்லை போல தோன்றலாம். உன்னை அனைவரும் காலால் மிதிக்கலாம். உனது பெருமதியை மதிக்காமல் எட்டி உதைக்கலாம். அவர்கள் என்னதான் உன்னை மட்டம் தட்டி அவமானப்படுத்தினாலும் நீ ஒரு வைரம் என்ற உண்மை மாறப்போவதில்லை. என்று நீ அந்த உண்மையை உணர்கின்றாயோ, வெறும் கூழாங்கல்லாக வாழ்க்கையை கழிக்காது உனது தனித்துவத்தை உணர்ந்து தலை நிமிர்ந்து நிற்கின்றாயோ, அப்போது உன்னை எட்டி உதைத்தவர்களெல்லாம் உனது பெருமதியை கண்டு வாயடைத்து போவார்கள். உனது நட்புக்காக வரிசை கட்டி நிற்பார்கள். அதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஓர் கூழாங்கல்லாக மண்ணில் புதைந்து ஒளிந்து வாழ்வதை விட்டுவிட்டு உனது தனித்துவத்தை உணர்ந்து உன்னை பட்டை தீட்ட வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். நிச்சயம் அக்காரியம் இலகுவானதாக இருக்காது. அதில் நீ பல அசௌகரியங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும், பல தியாகங்களை செய்ய வேண்டி வரும், போராட்டம் மிக்க ஓர் சூழ்நிலையில் வாழ வேண்டி வரும். ஆனால் அவையெல்லாம் முடிந்து நீ பட்டை தீட்டப்பட்ட வைரமாக வெளிவரும் போது உனது பெருமதியும் சுயமரியாதையும் விண்ணை தொடுமளவிற்கு வளர்ந்து நிற்கும். அந்த வெற்றியின் முன்னால் நீ கடந்து வந்த போராட்டங்கள் வெறும் தூசியைப் போல தெரியும். எனவே இன்றே முடிவடு. போராட்டங்களை கண்டு பயந்து மண்ணில் புதையுண்டு கிடக்கும் ஓர் கூழாங்கல்லாக நீ வாழப்போகின்றாயா, அல்லது எது வந்தாலும் எதிர்கொள்வேன் என முன்னேறிச் சென்று உன்னை பட்டை தீட்டி ஓர் வைரமாக நீ மாறப்போகின்றாயா? முடிவு உன் கையில்.